வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், அடுத்த 2 தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.